பொதுவா இந்த வீடுன்றது சும்மா ஒரு மொபைல் மாதிரி இல்லைங்க. ரெண்டு வெப்சைட்ல வெறும் ரேட்டை பார்த்துட்டு வாங்குறதுக்கு வீடுன்றது நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரே தெருவில் நான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு 6 வீடு ஒன்று 12 வீடு 1. இது வந்து ஒரே தெருவில் ஒரே பில்டர் ஒரே மெட்டீரியல் வச்சு கட்டினா கூட ஒரு லிஃப்டோட டோட்டல் காஸ்ட் 12 லட்சம் ஆச்சுன்னா 12 வீட்டுக்கு போடும்போது 1 லட்சம் ரூபா தான் ஒரு வீட்டுக்கு வரும். இன்னொரு பக்கம் நான் விளம்பரம் வேணான்னு சொல்லல, அது வந்து கிரியேட்டிவா பண்ணலாம் எஃபெக்டிவா பண்ணலாம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீயா கிடைக்கிற வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லயே இவங்களோட ஆட்ஸ் நிறைய அது மாதிரி விஷயங்களே பண்றோம். நிச்சயமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபர் நல்லா இருந்தா அவர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டு வர்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா அவன் கொஞ்சம் தடுமாறும் போதோ தாங்கி பிடிக்கிறதுக்கோ அவனை தூக்கி விடுறதுக்கோ யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும்னா ஒரு செல்ல பிராணி கிடைக்கிற அன்பு அரவணைப்பு கூட ஒரு சக பிசினஸ் மேனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர பார்த்து ஹாப்பி மார்னிங் அப்படின்னு தட்டுவாங்க, சிரிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு ரெண்டு பில்டிங் தாண்டின பிறகு சொல்லுவாரு, யாருன்னு தெரியாது இன்னைக்கு ஒருத்தர் சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு. சோ லைஃப்ல இவ்வளவுதாங்க, நம்ம வந்து ஒன்னொருத்தர் வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் தான் எங்க க்ரோத்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நாங்க வந்து வெறும் வாய்ப்பை தான் தருவாங்க தவிர பெருசா பணம் காசு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இன்னொன்னு வந்து சொன்னா இந்த என்னோட ரெண்டு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒண்ணு இளையராஜா சார் அண்ட் ஆத்ரியா. இளையராஜா சார் வந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமா இசை கலைஞர் அப்படிதான் பாக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பர்சனலா அவர் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஆத்ரியாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வுட் ஒர்க் ஏசி இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் பார்த்து நம்ம மயங்கிடுறோம். அது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எப்படி பண்ணலாம்னா, இப்ப ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா கை வீசிட்டு போங்க. இப்ப நம்ம ஒரு 5 அடி ஹைட் இருக்கோம்னா கை வீசினீங்கன்னா இதான் 5 அடி. இது நீங்க 90% பில்டிங்ல கிடையாது. சோ நீங்க இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, டேப் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீடை பார்க்கும் போது இவ்வளவு இவ்வளவு கை வீசினா இதான் 5 அடி. இது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இது 90% பில்டிங்ல இருக்காது. ப்ராஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா சரவணன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. அவர் எங்க ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. முடிஞ்ச பிறகு என்ன பண்றாரு, அவர் தங்கச்சி கூட்டு வந்தாங்க, வா இது மாதிரி நல்லா இருக்கு நான் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டபுள் டபுளா 2 பேரா 3 பேரா அந்த மாதிரிலாம் எடுத்தவங்க தான் நிறைய. அதனால வந்து ஒரு அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்ன்றது வந்து வெறும் குவாலிட்டின்னு சொன்னா வரமாட்டாங்க, ப்ரைஸின்னு சொன்னா வரமாட்டாங்க. எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க இன்னொருத்தரை கூட்டு வருவாங்க. ஜெகதீஷ் ஜெயராமன் அவர்களை தான் இன்றைக்கு நமது கட்டிடக்கலை வல்லுநர் பகுதியில சந்திக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். பில்டிங் டாக்டர் டீமுக்கும் ஆதரவு யோகியர்களுக்கும் நன்றி. சார் அதாவது உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்களுடைய புகைப்படங்கள் இருக்கு, சென்னை அசோக் நகர்ல இருக்கு. நான் இந்த ஆபீஸ் கட்டும் போது என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த என் வால்க்கு பின்னாடி வந்து ஒரு எனக்கு பிடிச்ச எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு 10 பீப்புளோட போட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. சோ இதுல 10ல பாத்தீங்கன்னா மாருதி ஷிப்ட் இருக்கும், அண்ட் சிகே கெவின் சார் இருக்காங்க, அம்பானி இருக்காங்க, அண்ட் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, டைரக்டர் சங்கர், இளையராஜா சார், அண்ட் ஹென்ரி ஃபோர்ட், மாத்ரியா, சத்யம் தியேட்டர், அண்ட் ஹிந்து, ஆட்டோகார், ஆனந்தவிடன், இந்த 10 சேர்ந்தது தான் நாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சிக் ஷாம்பு வந்து பாட்டில மட்டும் வந்துட்டு இந்த ஷாம்பு எடுத்து ரஷ்யிலையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து நாங்க வந்து ப்ளே ஏரியால பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோன்றதை மாற்றி சின்ன 6 வீடு 4 வீடுக்குமே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் கிட்ட தான் எங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. சார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவியா அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கைய விதைச்சிருக்கீங்க சார் சென்னை முழுவதும். ரகசியம் என்ன, நாங்கள் ஏன் சார் காவியா ஹோம்ஸ்ல வீடு வாங்கணும்? கண்டிப்பாங்க, இது வந்து எனக்கு தந்தையா துவங்க நிறுவனங்க. இதுல கடந்த 45 வருஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்க ஒரு முதல் ப்ராமிஸ் வந்து 1 ரூபி கூட காசும் வாங்கிட்டு ஓடிட்டானோ இல்ல பாதியில நிப்பாட்டிட்டோம்லோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல. அந்த பினான்சியல் டிசிப்ளின் வந்து எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எங்க கஸ்டமர்ஸ் மட்டும் சொல்லல, இன்னை வரைக்கும் எங்களோட வெண்டர்ஸ், சப்ளையர்ஸ், லேபர்ஸ் யாருக்குமே நாங்க பேமெண்ட் பெண்டிங் வச்சது இல்ல. அதுல நாங்க ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் எங்களோட வேற ரிலையபிலிட்டி ரிசர்ச் தான் எங்களோட கேப்ஷனாவே வச்சிருக்கோம்.
நம்பிக்கையான நிறுவனம், நம்பகமான நிறுவனத்துக்கு கண்டிப்பா நீங்க அணுகலாம் சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு வீடை வாங்கணும்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அடைகிறாங்க. இப்ப வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து தன்னுடைய கனவு இல்லத்தை வாங்கணும்னா தான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் நீங்க பொதுவா இந்த வீடுன்றது சும்மா ஒரு மொபைல் மாதிரி இல்லைங்க. ரெண்டு வெப்சைட்ல வெறும் ரேட்டை பார்த்துட்டு வாங்குறதுக்கு வீடுன்றது நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாம பாத்தீங்கன்னா ஒரே தெருவில் நான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், ஒரு 6 வீடு ஒன்று 12 வீடு 1. இது வந்து ஒரே தெருவில் ஒரே பில்டர் ஒரே மெட்டீரியல் வச்சு கட்டினா கூட ஒரு லிஃப்டோட டோட்டல் காஸ்ட் 12 லட்சம் ரூபா ஆச்சுன்னா 12 வீட்டுக்கு போடும்போது 1 லட்சம் ரூபா தான் ஒரு வீட்டுக்கு வரும். அதே 6 வீட்டுக்கு போடும்போது 2 லட்சம் ரூபா ஆகுது. இது மாதிரி பிளே ஏரியா லிஃப்ட் சிசிடிவி எல்லாமே பாத்தீங்கன்னா 6 to 12 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு தெருவிலேயே உள்ள வித்தியாசங்கள் இருக்குன்னா எங்கேயோ கட்டுற பில்டரும் எங்களுக்கும் வந்து நிச்சயமா கம்பேர் பண்றதே ரொம்ப சிரமம் தான். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணாதீங்க, போங்க டீட்டெயில் வாங்குங்க, எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு பாருங்க, இல்லை நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஒரு 1 day டைம் எடுத்துக்கிட்டு எது சரின்றத தெரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார் அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து வாடிக்கையாளர்கள் ஏமாந்துடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பொதுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்வொர்க் ஏசி இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் பார்த்து நம்ம மயங்கிடுறோம். அது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எப்படி பண்ணலாம்னா இப்ப ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா கை வீசிட்டு போங்க. இப்ப நம்ம ஒரு 5 அடி ஹைட் இருக்கோம்னா கை வீசினீங்கன்னா இதான் 5 அடி. இது இன்னைக்கு 90% பில்டிங்ல கிடையாது. ஸோ நீங்க இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, டேப் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீடை பார்க்கும் போது இவ்வளவு கை வீசினா இதான் சரி, இது இருக்கான்னு பாத்தீங்கன்னா 90% இருக்காது. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு எங்க என்னென்ன பாக்கணும்னு சொல்லி இது எங்க வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம், நாங்க விகடன்ல கூட இந்த பத்திரிகை ஆர்டிகல் எல்லாம் வந்திருக்கு. யூடிஎஸ் எவ்வளவுன்னு கேளுங்க, திரிபடாத மண்ணை பகுதி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தராங்கன்னு பாருங்க, சென்ட் பேக் பாருங்க, மழையில அஃபெக்ட் ஆச்சா கேளுங்க, தண்ணி இருக்கா அந்த இடம் அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. அதுக்குதான் நாங்க சொல்றது ஸ்பாட் புக்கிங் பண்ணாம இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை லைஃப் டைம் அசெட்டா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த மொபைல்ன்றதே சின்ன ஒரு 10,000 to 15,000 பொருள், அது தப்பா போனா கூட பெரிய லாஸ் கிடையாது. ஆனா வீடுன்றது நீங்க லைஃப் டைம் வாழ போற இடம், அதை வந்து கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இருக்கும். நிச்சயம் சார். நீங்க காவிய எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து கொடுக்குறீங்க சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு சார்? காஃபி சமூகத்துல நீங்க 3 விஷயம் நம்பி வர்றாங்க. என்னன்னா நாங்க தான் வந்து சென்னையிலேயே வந்து எல்லா வீட்டுக்குமே டபுள் பார்க்கிங் கொடுத்துருக்கோம், அண்ட் 58% லேண்ட் சார்ஜ் கொடுத்துருக்கோம், செட் பேக்கும் 5 அடி கிளியரா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே என்னன்னா ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் உள்ள வேக்கண்டா விடணும், முறைப்படி கட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து கிடைக்குது. இன்னொன்று அந்த என்னன்னா எங்களோட 70% புக்கிங்ஸ் வந்து த்ரூ ரெஃபரல்ல தான் வச்சிருக்கோம். அதாவது ஒரு வாட்டி இப்ப எங்க ப்ராஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா சரவணன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு, அவர் எங்க ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. முடிஞ்ச பிறகு என்ன பண்றதா, அவர் தங்கச்சி கூப்பிட்டு வந்தாங்க, வா இது மாதிரி நல்லா இருக்கு, நான் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் டபுளா 2 பேரா 3 பேரா அந்த மாதிரிலாம் எடுத்தவங்க தான் நிறைய. அதனால வந்து ஒரு அந்த அந்த ரிப்பீட் ஆடியன்ஸுன்றது வந்து வெறும் குவாலிட்டின்னு சொன்னா வரமாட்டாங்க, ப்ரைஸிங் சொன்னா வரமாட்டாங்க, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க இன்னொருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. அந்த விதத்துல நாங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றோம். ஸோ 100% இனி எங்களோட படிப்படியா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ப்ரொமோஷனுக்கே போகாம டைரக்டா புக் பண்ணிட்டு ஆரம்பிக்கிற மாதிரியான எங்களோட பயணத்தில் அதை பற்றி தான் போயிட்டு இருக்கோம். 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து 100% அது கேரண்டியா சொல்ல முடியும். ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான். ஏன்னா ஒன்று வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லைனா ஆரம்பிக்க மாட்டாங்க, டிலே பண்றாங்கலாம் இருக்கும். நாங்க அது 100% பண்ண மாட்டோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல எல்லாருமே வந்து நிறைய கத்துக்கணும் விஷயங்கள் எல்லாம் ஒரு வீடியோவா தொகுத்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்றத நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது கொஞ்சம் பண்ணாம இருந்ததும் பட் இந்த நேரத்துல அதை நிறைய பண்ணோம், அது நல்லாவே ரீச் ஆச்சு. ஈவன் ஒரு நீங்க குடியிருக்கக்கூடிய வீட்லயே இப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்க, சிம்பிளா இருக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து. இந்த யூடியூப் சேனல்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுத்தது. நாங்க எப்பவுமே அதை பாசிட்டிவா தாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் பீங் எ மகத்திரிய ஃபாலோயர், ஹாப்பி லிவிங்றத எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, எந்த பில்டிங் கட்டினாலும் உங்களோடது உடனே வித்து போயிடுது, உங்க பிசினஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு சக்சஸ் க்ரோத் ரேட் ஒன்னு காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அத ரகசியம் என்ன சார், அந்த ப்ரொமோஷன் இல்லாம எப்படி சக்சஸ்ஃபுல்லா உங்களால அந்த வீடு கட்டுற வீடுகளை உடனே விற்க முடியுது? நிச்சயமாங்க, அதாவது எங்க மார்க்கெட்டிங் மாஸ்டர் வந்து சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது மார்க்கெட்டிங்றது சேல்ஸ் தேவையில்லையாத ஆக்கிறதுதான் அப்படிவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பொருளை வாடிக்கையாளர் தேவை என்னன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் விளம்பரம் வேணாம்னு சொல்லல, அதை வந்து கிரியேட்டிவா பண்ணலாம், எஃபெக்டிவா பண்ணலாம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீயா கிடைக்கிற வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லயே எங்களோட ஆட்ஸ் நிறைய அது மாதிரி விஷயங்களே பண்றோம். மெயினா வந்து ரெஃபரல் தான், என்னோட கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேடி தேடி கொடுக்குறாங்க. என்னோட ஒரு கிளைண்ட் மிஸ்டர் பாலுன்றவர் யூஎஸ்ல இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு என்டிடிவில எங்க லொகேஷனை பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை வந்து அவர் லிங்க் எடுத்து அவர் எனக்கு அனுப்புறாரு, சார் இதை நீங்க உங்க ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஏரியாவோட பொட்டன்சியல் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பீப்புள் எல்லாம் எங்களை எங்ககிட்ட கண்டென்ட்டா கொடுக்குறாங்க, அதே மாதிரி தேடி வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு புதுசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. நிச்சயமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு பக்கம் கட்டிடக்கலைத்துறையில வந்து பெரிய வெற்றிகரமா ஒரு நபரா இருந்தாலும் கூட குரோத் ஒரு அமைப்பை நிறுவி பல்வேறு தொழில் முனைவர்களை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க, அந்த குரோத் அமைப்பை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். நிச்சயமாக, இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபர் நல்லா இருந்தா அவர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டு வர்றதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனா அவங்க கொஞ்சம் தடுமாறும் போதோ தாங்கி பிடிக்கிறதுக்கோ அவனை தூக்கி விடுறதுக்கோ யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும்னா, ஒரு செல்ல பிராணிக்கு கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் கூட ஒரு சக பிசினஸ் மேனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஒரு பிசினஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புளோட லைஃப் இருக்கு. அவன் வந்து ஒரு பில்டர்னா இப்ப என்னன்னா என்ன மட்டும் தான் நீங்க பாப்பீங்க, ஏன்னா எதுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்க. இவங்க இப்ப நாங்க நல்லா இருந்தோம்னா இவங்களுக்கும் அது பயனடையன்றத அதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். என்னோட லைஃப்ல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்எம்இஸோட தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ எங்க அப்பாவே எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன், அதுக்கப்புறமா வந்து நான் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு நான் போய் சேர்ந்த பிசினஸ் போரம் எல்லாமே பிசினஸ் போரமா இருந்ததுனால எனக்கு வந்து அது அதோட அவங்களோட பெயின் என்னன்னு தெரியும். அதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறோம் நாங்க வந்து. இப்ப நான் சொல்றது என்னன்னா, எங்களோட க்ரோத்ல வந்து பணம் கொடுக்கல் வாங்கல நாங்க என்கரேஜ் பண்றது இல்ல, அதுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்குறோம். இன்னைக்கு நான் என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு 400 பேர் பாக்குறாங்க, அதுல ஒரு 2-3 பேருக்கு பிசினஸ் ஆகும் கிடைக்குது. ஸோ இவ்வளவு சிம்பிளா தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து காசு பணம் தர வேணாம், மணிக்கணக்கா நிக்க வேண்டாம், ஆனா சிம்பிளா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பயன்படுத்துறோம், அதுதான் நாங்க சொல்றோம் இங்க க்ரோத்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரோத் தொடங்குறதுக்கான உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா இருந்தது யார் சார்? இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க, நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா உங்க பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்லாம் யார் சார்? அதாவது எங்க அப்பா என்கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது நான் பிறந்த சம்பவமே வந்து ஒரு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான். என்னன்னா 1976 நவம்பர் 26 நான் பிறந்தேன். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர வெள்ளக்காடு, சென்னையில பயங்கர மழையா இருந்ததுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் ஆட்டோலாம் கூட வராம இருந்த சந்தர்ப்பத்துல ஒரு பஸ்ல தான் எங்க அம்மாவை கூட்டு போயிருக்காங்களாம். அப்ப வந்து அந்த கண்டக்டர் வந்து எங்க அம்மாவோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு வேற எங்கேயுமே நிப்பாட்டாம நேரா பஸ்ஸை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட காரிடர், ராயபுரத்துல ரெய்னி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலோட காரிடருக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அப்படிதான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு முகம் தெரியாத ஒரு கண்டக்டர் செஞ்ச ஹெல்ப் இன்னைக்கு நான் ஒரு மனிதனா நிக்கிறேன். என்னோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும் போது 1983 எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு லாரி வந்து ஒரு ஸ்கூட்டர்ல போகும் கார் கை மேலே ஏறிச்சு, அது வந்து கை கடைசி வரைக்கும் அவரால் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண முடியாது. இதை வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் விழுந்து கிடந்த டைம்ல, வெளியில விழுந்து கிடந்த டைம்ல வந்து ஒரு டாக்டர் தான் வந்து அவங்களை கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாதிரி இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் எதுவும் கிடையாது, அதனால இன்னி வரைக்கும் எனக்கு அந்த டாக்டர் யாரும் தெரியாது, கண்டக்டர் யாரும் தெரியாது. பட் இந்த 2 நிமிஷத்தை அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி யாருக்குன்னா யூஸ் பண்ணிட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்டா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சது. இன்னொன்று வந்து சொல்லணும்னா, இந்த என்னோட 2 இன்ஸ்பிரேஷன் வந்து ஒன்னு இளையராஜா சார், அந்த மகாத்திரியா இளையராஜா சார் வந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமா இசை கலைஞராக அப்படிதான் பாக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பர்சனலா அவர் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. மாத்திரையாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் டெய்லி பாக்குற 2 இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம ஆனந்தன் செல்வகுமார் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா ஆனந்தன்ற அமைப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 365 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஏன்னா பொதுவாக இந்த சர்வீஸ் பண்றது எல்லாமே நம்ம என்ன யோசிப்போம்னா,
ரிட்டையர் ஆன பிறகு கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம இப்ப வாழ்ந்த காலத்துல சமகாலத்துல என் வயசு ஒத்த ஒரு நபர் இதெல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா திரு ஏ எஸ் குமார் அவர், இவர் என்ன எனக்கு கத்துக் கொடுத்தாருன்னா, அதாவது உதவி செய்யணும்னா நல்ல மனசு இருந்தா போதும், பணம்லாம் வேணாம், மணிக்கணக்கா நிக்க வேணாம்ன்றத ரொம்ப அழகா எனக்கு கத்துக் கொடுத்தாரு. என்ன சொல்லுவாருன்னா, நாங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம், அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்த்து ஹாப்பி மார்னிங் அப்படின்னு கத்துவாங்க, சிரிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு ரெண்டு பில்டிங் தாண்ட பிறகு சொல்லுவாரு, யாருன்னு தெரியாது இன்னைக்கு ஒருத்தர் சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு. சோ லைஃப்ல இவ்வளவுதாங்க, நம்மள வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் எங்க க்ரோத்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நாங்க வந்து வெறும் வாய்ப்பு தான் தருவோமே தவிர பெருசா பணம் காசு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குமார் சாரோட விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரே நேரத்துல எனக்கு வித்து கொடுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வாங்கி கொடுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நான் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்றேன்பா, ரெண்டு பேரும் என்ன கடவுளா பாக்குறாங்க அப்படின்னு. சோ லிட்டரலி நான் இன்னைக்கு இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு குரூப்ல வந்து எனக்கு இது வேணும்னு ஒருத்தர் கேட்பாங்க, இன்னொரு குரூப்ல எனக்கு இதை வாங்கி இந்த விற்கணும்னு கேட்பாங்க. சரி, நான் கனெக்ட் பண்றேன், ரெண்டு பேருக்கு நான் ஒரு லைட் கிவரா இருக்கேன் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா சார். சார், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அவ்வளவுதான், இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோமோ இந்த மாதிரி பிளாட் எல்லாம் விற்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே சார், இந்த ஃபீல்டு டவுன் சொல்றாங்களே சார், அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னா, இன்னைக்குதான் நாங்க ஒரு ரிசர்ச்லயே முடிச்சோம், இன்னைக்கு ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு. சோ இது வந்து என்னன்னா, ஈவன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுனாமி வந்தா கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சண்டே மார்னிங் அன்னைக்கு கூட நான் வந்து நான் வந்து ஈசிஆர்ல லேண்ட் தான் பாத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்ப அப்போ இந்த மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாதுனால நம்ம வந்து லேண்ட் போயிட்டோம். அப்புறமா தான் இந்த மாதிரி சுனாமிலாம் அவங்களோட பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு இருக்கேன். நானு அன்னைக்கு நான் நினைச்சது என்னன்னா, இனிமேல் யார் பீச் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க, இங்க வாங்க மாட்டாங்க, ரிலேஷன் டவுல் ஆயிடும் தான் சொன்னாங்க. பட் இந்த கடந்த 16 வருஷத்துல என்ன உண்மை, இன்னைக்கு ஈசிஆர் வந்து ஒரு ரொம்ப ஹாட்டா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பீச் வரும் ஒரு வீடு வாங்க முடியுமா தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு அது டவுன் கூட சொல்ல மாட்டேன், அந்த டவுனை தாண்டி போயிடுச்சு இப்போ. ஏன்னா இப்ப என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையிலேயே ஒரு வாய்ப்போட வரும்ன்றத நாங்க கண்கூடா பாத்துருக்கோம், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஒரு ஸ்லோ டவுன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு முன்னெல்லாம் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்தாங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினாங்கன்னா இப்ப வந்து ஒரு 19,000 கட்டினா போதும், கிட்டத்தட்ட 30-40% சேவ் ஆகும்போது. இதை வச்சு நிறைய பீப்புள் வீடு வாங்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வராங்க. அதுல வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ யாருன்னா வீடு வாங்கணுன்ற அவசியம் அத்தியாவசியம் இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க. இதை வீடை வந்து வாங்கி வைக்கிற பொருளா பார்க்காதீங்க, வாழறதுக்கான இடம்னு பாருங்க. அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைஃப்டைம் வாழறதுக்கு ஒரு இடமா இது அமையும். நிச்சயம் நிச்சயம் சார், நிச்சயம் சார். அதே மாதிரி வீடு வாங்கும் போது வாடிக்கையாளர் வந்து எந்த இடத்த பார்த்து சரிக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதை பத்தி. அதுதாங்க, இந்த பெரிய நீங்க சொன்ன மாதிரி அதாவது விளம்பரத்துக்கு நாங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றோம்னா, பெரிய விளம்பரம் பெரிய பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா கூடிய நட்டு முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து இந்தியே புக் பண்ண இந்த ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சியா போடும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி போய் அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர்களே நெருங்கிய சொந்தங்களே இந்த மாதிரி சொல்லும் போது வந்து மனதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்னடா இப்படி போய் விழுந்துட்டாங்களே அப்படின்னு. பட் அதுக்குதான் நாங்க சொல்றது என்னன்னா, அந்த பில்டரோட கிரெடிபிலிட்டி என்னன்னு பாருங்க. அது இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரெடி பில்ட் பிளாட் நிறைய இருக்கும்போது ரெடி பில்ட் பிளாட்டே வாங்கலாம். இதுக்கு மேல ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை போய் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய அது அது ரொம்ப அந்த பில்டரை பத்தி தெரிஞ்சிருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா வந்து ரெடி பில்ட் பிளாட்டா எடுத்துக்கா உங்களுக்கு சேஃப். இன்னைக்கு நான் வாங்கினாருன்னு சொன்னது இல்லைங்க, அவர் கூட என்னன்னா ரெடி பில்ட் வீடு தான் வாங்கினாரு. அவரு இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றாரு, இப்ப ஃப்ரைடே வந்து ஆக்குபை பண்ண போறாரு. ஸோ ரெண்டை கட் பண்றாரு, நேரம் இஎம்ஐக்கு சொந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ரெடிமேட் வீடு போறது எப்பவுமே நல்லது, நல்ல பில்டர் அந்த கிரெடிபிலிட்டி எல்லாத்தையும் பாக்குறது நல்லது. அந்த விஷயம் தான் நான் அதனாலதான் எங்களுக்கு ரிலையபிலிட்டி ரிசைட்ன்றதே கொண்டு வந்தோம். நமக்கு தன்மையில இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய சேலஞ்சையா இருக்கு. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சார், இப்ப நீங்க எந்தெந்த இடத்துலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, எந்தெந்த எப்படிலாம் சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் ஆயிருக்கு சார்? நாங்க வந்து பேசிக்லி கான்ட்ராக்டர் தாங்க, சிவில் கான்ட்ராக்டர் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வீடு லேண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டி கொடுத்துருந்தோம். இதுல ஸ்கூல் பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தோம், டென்ல அந்த மாதிரி ஃபேக்டரி பில்டிங்ஸ் கூட பண்ணிருக்கோம், அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கோம். ப்ரொமோஷன் வந்து 2002 இருந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து ஓஎம்ஆர் பக்கத்துல பள்ளிக்கரணுன்ற இடத்துல பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 20 இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா பிளாட்ஸ்ல இறங்கணும். பிளாட்ஸ்லயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 66 பிளாட்டுக்குமே டபுள் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஓஎம்ஆர் ஒட்டுனது தான் எங்களோட ப்ராஜெக்ட். அதனால ஓஎம்ஆர் கிளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு மேஜரா போனதுங்க. அதே போல வந்து சார், உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறேன், ஏன்னா நீங்க வந்து தொழில் முனைவோருக்கான அமைப்பு நடத்திட்டு இருக்கீங்கிறதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறது சரியா இருக்கும் நினைக்கிறேன் சார். தொழில் முனைவோர் இந்த காலத்துல வந்து இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அடுத்தது வந்து
எந்த விஷயங்களை வந்து கடைபிடிக்கிறது மூலயம் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி வணிக அமைப்புகள்லாம் நாங்க கிரியேட் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது கெவின் கேர் சிகே சார். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்ற ஒரு விஷயமே வந்து தொடர்ந்து லேர்னிங், தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் இந்த லாக்டவுன் டைம்ல கூட ஒரு ஜூம் மீட்டிங்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி அந்த விஷயங்களை பத்தி நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எனக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு, பட் அவங்கள வேலை வந்துட்டு நான் ஒரு சில பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ரெண்டு இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம எஸ்ஓட சேர்மன் நீதிபவன் சார், அந்த கையோட டைரக்டர் மிஸ்டர் அகிலா மேடம், இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா என்டர்பிரனர்ஸ்க்காக இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து சேர்ந்து பண்ணும்போது அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் வந்து நல்ல பீப்புளோட போய் இணையிறது. இப்ப நான் ஆனந்தன் செல்வகுமார், ஏஎஸ் குமார் இவங்களா சொன்னா இல்லைங்களா, எனக்கே கூட பாத்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன நீங்க சந்திச்சிருக்கீங்கன்னா நான் இந்த அளவுக்கு பேசியிருப்பேனா தெரியாது. ஆனா இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட போய் இணையும் போது அவங்களோட பழக்கங்கள், அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுல நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அது ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி கிவ் அ சேஞ்ச் அப்படின்ற ஒரு மாஸ்டர் மைண்ட்ல அந்த நெட்வொர்க் உள்ள நீங்க இணைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஹென்றி போர்டு, தாமஸ் அல்வா எடிசன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பா இருந்திருக்காங்க. நம்ம ஊர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப சிகேஆர் சார், மேட்ரிமோனி அண்ட் டிஆர்டி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 23 வருஷமா இவங்க நெட்வொர்க்ல இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பழகிறாங்கன்றதுதான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நாங்க இந்த குரோத் அமைப்பா ஆரம்பிச்சோம். ஸோ மூணு விஷயங்கள் தொடர்ந்து கத்துக்கங்க, நல்லவங்களோட இணையுங்க, அந்த இந்த கிவ்அப் கேன்றது கொடுப்பவருக்கே கொடுக்க போடுங்க. நீங்க ஜஸ்ட் முழு மனசா கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு எங்க இருந்து திருப்பி வருது, எவ்வளவு உங்களால அள்ள முடியாத அளவுக்கு திருப்பி வரும், அதை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நிச்சயம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பொண்ணாக நேரத்துல ஒதுக்கி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நல்ல விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார், அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். நன்றி. வாழ்த்துக்கள் பில்டிங் டாக்டர், இது வந்து ரொம்ப பெரிய சேவை, இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அண்ட் அது மேபி அண்ட் டீம் எல்லாருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம். தேங்க்யூ. நன்றி. Thank you.